வணக்கம் நண்பர்களே, உலகம் முழுவதும் நேற்று அதிகமாக ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆனது அப்படின்னா வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ வாட்ஸ்அப்பும் ஒர்க் இன்ஸ்டாகிராமும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் ஒர்க் ஆகாமல் போனதில்லை. இதுக்கு முன்னாடியும் பல தடவை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருக்கு. ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பின்னாடி வீடியோவில். ஸோ வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இல்லாமல் இப்போ நம்மளால் வந்து காலையில் கண் விழிக்கவோ இல்லை வந்து நைட்டு தூங்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது நிறைய பயனாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்கு. இந்த நிறைய பயனாளர்கள் அப்படிங்கும்பொழுது மில்லியன் கணக்கில் இன்ஸ்டாவை டெய்லி யூஸ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. எந்த விதமான ஃபைல்ஸாக இருந்தாலும், ஃபோட்டோவாக இருந்தாலும், சேட்டிங்காக இருந்தாலும், நம்ம வந்து நார்மல் அந்த டெக்ஸ்ட் மெசேஜை கூட மறந்து இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் தான் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வாட்ஸ்அப் இல்லாமல் நம்மளால் இப்போ இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமும், ரெண்டுமே வந்து ஃபேஸ்புக்கோட நிறுவனங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் காரணமாக, 45 மினிட்ஸாக தொழில்நுட்ப காரணமாக வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால இந்தியா மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு, எக்ஸாக்டாக 43 மினிட்ஸ்னு சொன்னாங்க, பிளாக் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சரியாக இயங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ரெகுலராக நடக்கக்கூடியதான். இருந்தாலும் நம்ம வந்து ரெகுலராக ஒரு யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு திடீர்னு பிளாக் ஆகும்பொழுது நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற. ஸோ இனிமேல் அது வந்து பார்த்திங்கன்னா வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும் அப்படின்ட்டு தான் வந்து அந்த தரப்பில் இருந்து விளக்கம் வச்சுருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.